Hello friends, welcome back to my channel. So இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது 10th ஸ்டாண்டர்ட் தமிழ்ல இருக்கக்கூடிய இலக்கணம் பகுதிக்கான ஷார்ட் நோட்ஸ் தான் பார்க்க போறோம். என்ன டாபிக் பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா அகப்பொருள் இலக்கணம் மற்றும் புறப்பொருள் இலக்கணம் பத்தி தான் பார்க்க போறோம். 10th ஸ்டாண்டர்ட் தமிழ்ல பேஜ் நம்பர் 144. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து அகப்பொருள் இலக்கணம் தான் பார்க்க போறோம். இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 5 இணைகள் கொடுத்திருக்காங்க. 5 இணைகள்னா கண்டிப்பா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. அதாவது குறிஞ்சி திணை, முல்லை திணை, மருதத்திணை, நெய்தல் திணை, பாலை திணைன்னு சொல்லுவாங்க. இந்தந்த பகுதிகளில் என்ன கடவுள் வழிபடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா குறிஞ்சியில் வந்து முருக கடவுள், முல்லையில் வந்து திருமால், மருதத்தில் இந்திரன், நெய்தலில் வருணன், பாலையில் கொற்றவை. இந்த திணைகளில் வழங்கக்கூடிய அதாவது வழிபடக்கூடிய தெய்வங்கள் வந்து பார்த்தோம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா 5 இணைகளுக்கு உரியவை என்னென்னா முதற்பொருள், கருப்பொருள், உரிப்பொருள். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம், 5 திணைகள் என்னன்னு பார்த்தோம். அந்த 5 திணைகளில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்தோம். அடுத்ததான் இந்த 5 திணைகளுக்கு உரியவை என்னன்னு பார்த்தீங்கன்னா முதற்பொருள், கருப்பொருள், உரிப்பொருள். அடுத்ததான் முதற்பொருள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா என்னத்தை குறிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிலமும் பொழுதும். அதாவது ஒவ்வொரு திணையிலையும் என்ன மாதிரியான நிலமும் பொழுதும் தான் பார்க்க போகிறோம். 5 நிலங்கள். குறிஞ்சினா மலையும் மலை சார்ந்த இடமும், முல்லை என்பது காடும் காடு சார்ந்த இடமும், மருதம் என்பது வயலும் வயல் சார்ந்த இடமும், நெய்தல் என்றால் கடலும் கடல் சார்ந்த இடமும், பாலைனா சுரமும் சுரம் சார்ந்த இடமும், அதாவது மணலும் மணல் சார்ந்த இடமும் சொல்லுவாங்க. அடுத்தது பொழுது. பொழுதுன்னு எடுத்துட்டோன்னா இரண்டாக பிரிக்கலாம், பெரும்பொழுது மற்றும் சிறு பொழுது. அதாவது ஒரு ஆண்டுன்னு எடுத்துட்டோன்னா மொத்தமாக 12 மாதங்கள் இருக்குதா, அந்த 12 மாதங்களில் ஓராண்டின் 6 கூறுகளை பெரும்பொழுதுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஒரு நாளின் 6 கூறுகளை வந்து சிறு பொழுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது பெரும்பொழுது அப்படிங்கிறது என்ன, ஒரு ஆண்டில் இருக்கக்கூடிய 6 கூறுகள். சிறு பொழுது அப்படிங்கிறது ஒரு நாளின் 6 கூறுகள். பெரும்பொழுது பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒன்று என்ன பார்த்தோம், ஒரு ஆண்டில் இருக்கக்கூடிய 6 கூறுகள் பார்த்தோம். ஒரு வருடத்தில் மொத்தம் எத்தனை மாதங்கள் இருக்குது, 6 மாதங்கள் இருக்குது. இதில் என்னென்னு பார்த்தோம்னா கார்காலம், குளிர்காலம், முன்பனிக்காலம், பின்பனிக்காலம், இளவேனில், முதுவேனில் காலம். இதில் கார்காலம்னு எடுத்துட்டோம்னா எந்த மாதத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகும்னா ஆவணி, புரட்டாசி. குளிர்காலம் என்பது ஐப்பசி, கார்த்திகை. முன்பனிக்காலம் அப்படிங்கிறது மார்கழி, தை. பின்பனிக்காலம் மாசி, பங்குனி. இளவேனிற்காலம் சித்திரை, வைகாசி. முதுவேனிற்காலம் ஆனி, ஆடி. ஸோ திரும்பவும் ஒரு தடவை ரீகால் பண்ணிடலாம். அகப்பொருள் இலக்கணம் தான் பார்த்தோம். 5 இணைகளுக்கு உரியவை என்னென்னு பார்த்தோம், முதற்பொருள், கருப்பொருள், உரிப்பொருள். 5 இணைகள் என்ன, குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. குறிஞ்சியில் வழிபடக்கூடிய தெய்வம் வந்து முருகன், முல்லைனில் திருமால், மருதத்தில் இந்திரன், நெய்தலில் வருணக்கடவுள், பாலையில் கொற்றவை. முதற்பொருள் அப்படிங்கிறது என்ன, நிலமும் பொழுதையும் குறிக்கக்கூடியதான் முதற்பொருள். 5 நிலங்கள் பார்த்தோம். அந்த நிலங்கள் வந்து என்னென்ன இடங்கள் அப்படிங்கிறத பார்க்கணும். குறிஞ்சி அப்படிங்கிறது என்னங்க, மலையும் மலை சார்ந்த இடமும், முல்லை என்றால் காடும் காடு சார்ந்த இடமும், வயலும் வயல் சார்ந்த இடத்தை மருதம்னு சொல்கிறோம், கடலும் கடல் சார்ந்த இடமும் நெய்தல், சுரமும் சுரம் சார்ந்த இடமும் பாலை. பொழுது வந்து 2 பொழுதாக பிரிக்கிறாங்க, பெரும்பொழுது, சிறு பொழுது. பெரும்பொழுது அப்படிங்கிறது ஒரு ஆண்டின் 6 கூறுகள், சிறு பொழுது அப்படிங்கிறது ஒரு நாளின் 6 கூறுகள். பெரும்பொழுது வந்து கார்காலம், குளிர்காலம், முன்பனி, பின்பனி, இளவேனில், முதுவேனில். கார்காலத்துக்குரிய மாதங்கள் வந்து ஆவணி, புரட்டாசி. குளிர்காலத்திற்கு வந்து ஐப்பசி, கார்த்திகை. முன்பனி காலம் என்பது மார்கழி, தை. பின்பனி காலம் வந்து மாசி, பங்குனி. இளவேனிற் காலம் என்பது சித்திரை, வைகாசி. முதுவேனிற் காலம் வந்து ஆனி, ஆடி. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது சிறு பொழுது தான் பார்க்க போகிறோம். சிறு பொழுது அப்படிங்கிறது என்னங்க பார்த்தோம், ஒரு நாளின் 6 கூறுகளை தான் சிறு பொழுது அப்படின்னு சொல்கிறாங்க. காலை, நண்பகல், ஏற்பாடு, மாலை, யாமம், வைகறை. காலை அப்படிங்கிறது எத்தனை மணிலேருந்து எத்தனை மணி வரைக்கும்னு பார்த்தீங்கன்னா காலையில் 6 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் காலை அப்படின்னு சொல்கிறாங்க. அதே அந்த 10 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் நண்பகல். பிற்பகல் 2 மணி முதல் 6 மணி வரை ஏற்பாடு. மாலை 6 மணிலேருந்து இரவு 10 மணி வரை மாலை.
யாமம் என்பது இரவு 10 இரவு 2 வரைக்கும் யாமம். வைகரை என்பது இரவு 2 to 6. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுங்க, 6 to 10 காலை. அந்த கவுண்டிங்கை மட்டும் மிஸ் பண்ணாமல் கொஞ்சம் தெளிவாக படிச்சுங்க. ஏன்னா மேட்ச் த ஃபாலோயிங்கில் கூட கேட்கறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. கண்டிப்பாக இதுலேருந்து கொஸ்டின் கேட்பாங்க. ஏற்பாடு என்பது எல், அதாவது இது எப்படி பிரிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எல் அப்படின்னா ஞாயிறுன்னு சொல்லுவாங்க, பாடு என்றால் மறையும். அதுதான் எல் கூட்டல் பாடு ஈக்குவல் டு ஏற்பாடு. எல்லுன்னா என்ன? ஞாயிறு. பாடு என்பது மறையும். அடுத்ததா தினையும் பொழுதும். தினை பெரும்பொழுது சிறுபொழுது, இதை தான் பார்க்க போகிறோம். குறிஞ்சி திணைக்கான பெரும்பொழுது என்ன? குளிர்காலம், முன்பனி காலம். சிறுபொழுது வந்து யாமம். நான் எப்படி எழுதியிருக்கேனோ அதே மாதிரி நீங்களும் ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிங்க, கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, கலர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி எழுதுங்க, அப்போ தான் வந்து உங்களுக்கு ஈஸியாக புரியும். முல்லைக்கான பெரும்பொழுது கார்காலம், சிறுபொழுது வந்து மாலை. மருதத்திணைக்கு வந்து 6 சிறுபொழுது வந்து வைகரை. நெய்தல் என்பது 6 ஏற்பாடு. பாலைக்கான பெரும்பொழுது இளவேனில், முதுவேனில், பின்பணி. சிறுபொழுது வந்து நண்பகல். அடுத்ததா கருப்பொருள். ஒரு நிலத்தின் தெய்வம், மக்கள், தொழில், விலங்கு, பூ, மரம், பறவை, ஊர், நீர், பறை, யாழ், பண், தொழில், இது எல்லாத்தையும் குறிக்கிறதா கருப்பொருள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த 5 திணைகள்லையும் பார்த்தீங்கன்னா இதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே ஸ்கூல் புக்கில் வந்து டேப்லர் காலமில் கொடுத்துருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக எல்லாத்தையும் நம்ம படித்தே தான் ஆகணும். அகப்பொருள் என்பது வாழ்வியலை பற்றி கூறுவது, புறப்பொருள் என்பது உலகியலை பற்றி கூறுவது. திரும்பவும் ரீகால் பண்ணிடலாம். சிறுபொழுது அப்படிங்கிறது என்ன? ஒரு நாளின் 6 இதில் என்னென்ன சிறுபொழுதுகள் இருக்குது? காலை, நண்பகல், ஏற்பாடு, மாலை, யாமம், வைகரை. அந்த டைமிங்ஸை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஏற்பாடு எப்படி பிரிப்பாங்க? எல் கூட்டல் பாடு, எல் என்பது ஞாயிறு, பாடு என்பது மறையும்னு அர்த்தம். திணையும் பொழுதும் பார்த்தோம். குறிஞ்சி திணைக்கான பெரும்பொழுது குளிர்காலம், முன்பணி காலம், சிறுபொழுது வந்து யாமம். அடுத்ததா முல்லைக்கு வந்து கார்காலம், சிறுபொழுது வந்து யாமம். மருதம் வந்து மருதமும் நெய்தலும் பார்த்தீங்கன்னா இந்த 6 வரும். 6 என்ன? கார்காலம், குளிர்காலம், முன்பனி, பின்பனி, இளவேனில், முதுவேனில். மருதத்திற்கான சிறுபொழுது வைகரை, நெய்தலுக்கான சிறுபொழுது வந்து ஏற்பாடு. பாலை வந்து இளவேனில், முதுவேனில், பின்பனி, சிறுபொழுது வந்து நண்பகல். இது வந்து ஃபஸ்ட்டு படிக்கும்போது கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். அடுத்தது வந்து கருப்பொருள். ஒரு நிலத்தின் தெய்வம், மக்கள், தொழில், விலங்கு, பூ, மரம், பறவை, ஊர், நீர், பறை, யாழ், பண், தொழில், இது எல்லாத்த பற்றின டீட்டெயில்ஸ் சொல்கிறது தான் கருப்பொருள் அப்படின்னு சொல்கிறோம். அகப்பொருள் என்பது வாழ்வியலை பற்றி கூறுவது, புறப்பொருள் என்பது உலகியலை பற்றி கூறுவது. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது பொருள் இலக்கணம் தான் பார்க்க போகிறோம். பொருள் இலக்கணம்னு பார்த்துட்டோம்னா 2 வகைப்படும், அகப்பொருள், புறப்பொருள். இந்த அகப்பொருளில் என்னென்ன பார்க்க போகிறோன்னா, முதற்பொருள், கருப்பொருள், உரிப்பொருள். இதெல்லாம் வந்து ஆல்ரெடி பார்த்தாச்சு. அதை நான் வந்து ஜஸ்ட்டு ஷார்ட் பண்ணி என்னென்ன நம்ம இது வரைக்கும் படித்தோங்கிற மாதிரி தான் நான் வந்து ரீகால் பண்ணுறதுக்காக இந்த ஷார்ட் ஃபார்மில் எழுதியிருக்கேன். முதற்பொருள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா நிலமும் பொழுதும். பொழுதில் வந்து 2 வகைகள் பார்த்தோம், சிறுபொழுது, பெரும்பொழுது. ரெண்டுத்திலையுமே பார்த்தீங்கன்னா 6 கூறுகள் இருக்கும். உரிப்பொருள் வந்து பார்த்தீங்கன்னா குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. இதில் வந்து இந்த பகுதிக்கான, அதாவது இந்த திணைக்கான உரிப்பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, குறிஞ்சிக்கு வந்து புணர்தல், முல்லைக்கு இருத்தல், மருதத்திற்கான உரிப்பொருள் ஊடல், நெய்தத்திற்கான உரிப்பொருள் இரங்கல், பாலைக்கான உரிப்பொருள் வந்து பிரிவு. ஸோ திரும்பவும் சொல்லிடுறேன், பொருள் இலக்கணம்னா 2 வகை பார்த்தோம், அகப்பொருள், புறப்பொருள் பார்த்தோம். அகப்பொருள் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக 3 இது வரைக்கும் பார்த்துருக்கோம். முதற்பொருள், கருப்பொருள், உரிப்பொருள் பார்த்தோம். இந்த முதற்பொருளில் வந்து நிலமும் பொழுதும். பொழுதில் 2 வகை பார்த்தோம், சிறுபொழுது, பெரும்பொழுது. அதில் என்னென்ன 6 கூறுகள் இருக்குது, அதற்கான அந்த கால நேரம் எல்லாமே நம்ம பார்த்தோம். குறிஞ்சிக்கான உரிப்பொருள் வந்து புணர்தல், முல்லை வந்து இருத்தல், மருதம் வந்து ஊடல், நெய்தல் வந்து இரங்கல், பாலைக்கான உரிப்பொருள் பிரிவு. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது அதே 10th தமிழில் பேஜ் நம்பர் 176 இருக்கக்கூடிய புறப்பொருள் இலக்கணம் பற்றி தான் பார்க்க போகிறோம். புறம் என்றால் என்ன பார்த்தோம்? உலகியல். வாழ்வியலை பற்றி கூறுறது என்ன? அகப்பொருள். கல்வி, செல்வம், புகழ், வீரம், அரசியல் பற்றிய செய்திகளை கூறுவது தான் புறப்பொருள். புறம் பற்றிய நெறிகளை கூறுவது புறத்திணை.
புறத்திணை வந்து மொத்தமாக 12 வகைகள் இருக்கு. வெற்றி முதல் பெருந்திணை வர சொல்லுவாங்க. வெற்றி, கரந்தை, வஞ்சி, காஞ்சி, நொச்சி, உளிங்கை, தும்பை, வாகை, பாடான், பொதுவியல், கைக்கிளை, பெருந்திணை, மொத்தமாக 12 இருக்குது. வெற்றி அல்லது இட்லி பூன்னு சொல்லுவாங்க. அதாவது பகைவரது ஆணிறையை கவர்தல். ஆணிறை அப்படிங்கிறதுனா பசுக்களை கவர்றது தான் வந்து வெற்றிக்கான திணை. ஓகேவா? கரந்தை அல்லது கொட்டை கரந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆணிறைகளை மீட்டல், அதாவது நம்ம இப்போ ஒரு ரெண்டு அரசருக்கு நடுவில் போர் ஏற்படுறத விஷயத்த தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க, எதிரி நாட்டில் இருக்கக்கூடிய பசுக்களை போய் கவர்ந்துருவாங்க, அதாவது திருடிட்டு வந்துடுவாங்க. அந்த எடுத்துகிட்டு போன பசுக்களை திரும்ப போய் மீட்கிறது தான், மீட்டுட்டு வந்துட்டாங்கன்னா கரந்தை பூவை சூடுவாங்க. வஞ்சி அப்படிங்கிறது பகை நாட்டின் மீது போர் திருத்தல், அதாவது எதிரி நாட்டு மீது போர் திருக்கிறது தான் வஞ்சி அப்படின்னு சொல்லுவாங்க. காஞ்சி என்பது பகைவரை எதிர்த்து போரிடுதல், அதாவது ஆப்போசிட் பார்ட்டி ஒருத்தர் நம்ம கண்ட்ரி மேலே போர் திருக்கிறான்னா அவனை எதிர்த்து போரிடும்போது சூடிக்கொள்ளக்கூடியது தான் காஞ்சி. நொச்சி என்பது பகைவரிடமிருந்து மதிலை காத்தல். ஓகேவா? அந்த எதிரி நாட்டிடமிருந்து நம்மளுடைய மதிலை காக்கும் போது சூடிக்கொள்ளக்கூடியது தான் நொச்சி. உளிஞ்சை என்பது பகைவர் மதிலை சுற்றி வளைத்தல். பகைவருடைய மதில், அதாவது அந்த கோட்டையை சுற்றி வளைக்கும் போது சூடிக்கொள்வது உளிங்கை. தும்பை என்பது பகை மன்னர் இருவரும் போரிடல், அதாவது ரெண்டு நாட்டு மன்னர்களும் போரிடும் போது சூடிக்கொள்வது தும்பை. வாகைப்பூ வந்து போரில் வெற்றி பெற்ற மன்னர் சூடிக்கொள்வது வாகைப்பூ. இப்போ ரெண்டு பேரில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க சூடிக்கொள்ளக்கூடிய பூ தான் வாகைப்பூ. பாடான் என்பது பாடு கூட்டல் ஆண் கூட்டல் திணை. பாடுவதற்கு தகுதியுடைய ஓர் ஆண் மகனுடைய கல்வி, வீரம், செல்வம், புகழ், கருணை முதலியவற்றை போற்றி பாடுவது தான் பாடான் திணை. பொதுவியல் என்பது வெற்றி முதல் பாடான் வரை உள்ள புறத்திணைகளுக்கு பொதுவானவற்றையும் அவற்றில் கூறப்படாததையும், அதாவது இந்த வஞ்சிலேருந்து வெற்றிலேருந்து பாடான் வரைக்கும் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸையும் சேர்த்து அதில் சொல்லப்படாத விஷயத்தையும் சொல்லக்கூடியது தான் பொதுவியல் திணை அப்படின்னு சொல்கிறாங்க. கைக்கிளை என்பது ஒருதலை காமம், பெருந்திணை என்பது பொருந்தா காமம். ஸோ திரும்பவும் பார்த்துடலாமா? புறப்பொருள் இலக்கணம் தான் பார்த்துட்ருக்கோம். புறம் என்றால் உலகில்னு சொல்லுவாங்க. அகப்பொருள் என்பது வாழ்வியலை கூறக்கூடியது. கல்வி, செல்வம், மன்னனுடைய வீரம், புகழ், அரசியல் பற்றி கூறக்கூடியதான் இந்த புறப்பொருள் இலக்கணம். புறம் பற்றிய செய்திகளை கூறுவது தான் புறத்திணைன்னு சொல்கிறோம். புறத்திணைகள் வந்து மொத்தமாக 12 வகைகள் இருக்குது. வெற்றி முதல் பெருந்திணை வரை இருக்குது. வெற்றி அப்படிங்கிறது பகை நாட்டில் இருக்கக்கூடிய பசுக்களை கவர்தல், அதாவது எடுத்துகிட்டு வந்துடுறது. கரந்தை என்பது அந்த எடுத்துகிட்டு போன பசுக்களை திரும்ப மீட்கும் போது சூடிக்கொள்ளக்கூடுவது தான் கரந்தை. வஞ்சி என்பது எதிரி நாட்டு மீது போர் தொடுத்தல். காஞ்சி என்பது அந்த பகைவரை எதிர்த்து போரிடுதல். நொச்சின்னா பகைவரிடமிருந்து மதிலை காத்தல். உளிங்கை என்பது பகைவருடைய மதிலை சுற்றி வளைக்கிறது. துன்பை என்பது பகை மன்னர் இருவரும் நேருக்கு நேர் போரிடுவது. வாகை என்பது அந்த ரெண்டு பேரில் யார் வந்து வின் பண்ணுறாங்களோ சூடிக்கொள்ளக்கூடிய பூ தான் வந்து, அதாவது வெற்றி பெற்ற அரசன் சூடிக்கொள்வது தான் வாகை. பாடானை எப்படி பிரிக்கிறாங்க, பாடு கூட்டல் ஆண் கூட்டல் திணை. பாடுவதற்கு தகுதியுடைய ஓர் ஆண் மகனுடைய கல்வி, வீரம், செல்வம், புகழ், கருணை முதலியவற்றை போற்றி பாடுவது. பொதுவியல் என்பது வெற்றி முதல் பாடான் வரை உள்ள புறத்திணைகளுக்கு பொதுவானவற்றையும் அவற்றில் கூறப்படாத செய்திகளையும் கூறுவதுதான் பொதுவியல். கைக்கிளை என்பது ஒருதலை காமம், பெருந்திணை என்பது பொருந்தா காமம். ஸோ இதோட பார்த்தீங்கன்னா 10th இருக்கக்கூடிய அகப்பொருள் இலக்கணம் மற்றும் புறப்பொருள் இலக்கணத்துக்கான நோட்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் டைம் இப்போ தான் என்னோட சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.